ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுல பூ மாதிரி வரைஞ்சிட்டு வெட்டிட்டு மடிச்சுட்டு தண்ணிக்குள்ள போட்டா பூ மாதிரியே பூக்குமா? செஞ்சிட்டா போச்சு. தேவையான பொருட்கள் என்னன்னா ஒரு நோட்டு பேஜு. ஐயோ, அதை தான் நம்ம கண்டமணிக்கு எதுக்கு போட்டேன். வேஸ்ட் பேப்பர். மக்களே, இப்போ நான் புஷ்பராஜ் ஸ்டைலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். புஷ்பானா ஃப்ளவரும் நினச்சிங்களா? இல்லை, ஃபயரு. ஆனால் அந்த ஃபயர் தான் இப்போ ஃப்ளவர் வரைய போதும். எல்லாம் விதி வரைவோமா? இதெல்லாம் நான் பூனு சொன்னேன்னா கமெண்டில் நீங்கள் எவ்வளோ கேவலமாக்கிட்டிருப்பீங்கன்னு தெரியும். அதனால் புஷ்பா ஸ்டைலாம் வேணால் நார்மல் மோட்லேயே வரைஞ்சிருவோம். வெட்டிக்குவோம். ஓகே மக்களே, பூ மலர்றதுக்கு தண்ணியில் தட்டை ஊற்றி வைப்போம். தட்டில் தண்ணி ஊற்றி வைப்போம். பூவை மடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் ஆகா மலருது. பூக்கள் பூக்கும் தருணமார் உயிரே, பார்த்தது யாரும் இல்லையே. ரைட்டு மக்களே, இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்.